ஹே டியூன், வெல்கம் டு ஆல். நான் முத்துக்குமார். ஓடவும் முடியாது, ஒளிய முடியாது, எது பண்ணாலும் குறும்படத்தில் சிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சீனா எல்லையில் எது பண்ணாலும் சேட்டலைட் புகைப்படம் மூலம் வந்து சிக்கிக்குது. சேட்டலைட் புகைப்படங்கள் மூலம் வந்து வெட்டவெளியில் சீனாவுடைய வேலை எல்லாமே வந்து வெளியே வந்துடுது. அந்த மாதிரி சீனாவுடைய செயல்கள் எல்லாமே வந்து சேட்டலைட் பல சேட்டலைட் புகைப்படங்கள் மூலம் வந்து சீனா பண்ண பல வேலைகள் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இப்போ இந்த ஒரு சூழல், அதாவது எல்லை பகுதியில் கொஞ்சம் சுமூகமான ஒரு சூழலை வந்து போயிட்டுருக்கு, இந்த ஒரு நேரத்தில் ஒரு சேட்டலைட் புகைப்படம் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த சேட்டலைட் புகைப்படங்களை வந்து பார்க்கும்போது என்ன தெரிய வந்துன்னா, சீனா வந்து டெப்சங் பகுதியில் சீனா வந்து ஒரு புதிய கட்டுமானங்களை வந்து கட்டி வரது வந்து தெரிய வந்திருக்கு. அந்த சேட்டலைட் புகைப்படங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 2030 ஆம் ஆண்டுக்குள்ளே, அதாவது இன்னும் ஒரு 9 வருஷத்துக்குள்ளே வந்து 23 நீர்வழி பாதையை செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கருத்தரங்களை வந்து சொல்லிடுறாங்க, பேசுகிறாங்க. இது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அணு ஏவுகணைகளை வந்து சோதனை செய்ய சீனா அதிக அளவுக்கு தீவிரமாக ஆர்வம் காட்டி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து செயற்கைக்கோள் புகைப்படங்களை பகுப்பாய்வு செஞ்சு அமெரிக்காவோட ஆய்வாளர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்லிடுறாரு. இதோட சேர்த்து மேலும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிடுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சீனா இந்த மாதிரி வந்து அணு ஏவுகணை வந்து சோதனை செய்ய வந்து இப்போ ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்க நேரத்தில், இதே சமயம் இன்னொரு பக்கம் அமெரிக்காவை இதில் வந்து ஆர்வம் காட்டலாம் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சில விஷயங்களை சொல்லிடுறாங்க. அது என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக நான்காவதை பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே உள்நாட்டு மோதல் அப்படின்றது நீடிச்சு வந்துகிட்டு இருக்கு, உள்நாட்டு போர் அப்படின்றது நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு. அதுலேயும் இப்போ நம்ம குறிப்பாக சொன்னால், சவிய நாட்டில் வாரத்துக்கு எப்படியாவது 3 செய்தி 4 செய்திகளாவது ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி வந்து தாக்குதல் நடைபெற்றுச்சு, பயங்கரவாதிகள் இந்த மாதிரி வந்து தாக்குதல் நடத்துறாங்க, ராணுவ செயலிருந்து இதற்கு வந்து பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகளை படித்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ராணுவத்தோட அதிரடி முடிவுனால பயங்கரவாதிகள் கிட்டத்தட்ட 30 பேர் வந்து கொல்லப்பட்டுருக்க தகவல் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்ற நம்ம வந்து பார்த்துருவோம். மொத்தமாக இந்த ஒரு வில்லை இந்த 4 விஷயங்களை தான் நம்ம ஃபுல்லாக டீட்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டாபிக்ல போகலாம். ஸ்டார்டிங்லேருந்து வரிசையாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம், சீனா எல்லையில் என்ன ஒரு நிறுத்தினரமான வேலைகளில் ஈடுபடாலும், புதுசாக ஏதாவது ஒரு வேலையை வந்து சீனா எல்லையில் வந்து பண்ணாலும் உடனே அதை வந்து வெட்ட வெளியில் வெளி வந்துடுது அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். குறிப்பாக சொன்னால், சீனா ஏதாவது அங்கே வந்து ஒரு கட்டிடங்களோ இல்லை வந்து சாலையை வந்து அமைச்சுன்னா சேட்டலைட் புகைப்படங்கள் மூலம் வந்து அடிக்கடி அம்பலமாகி வந்துகிட்டு இருக்கு சீனாவுடைய செயல்கிழமை. அந்த வகையில் இப்போ சீனா வந்து பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு புதிய பாதையின் வழியில் வந்தாலும், நம்ம எல்லாருமே முன்னாடியே நினச்சது தான், அதாவது இந்த பிரச்சனையோட ஸ்டார்டிங்கில் கூட வந்து சொல்லலாம், எப்படியா இருந்தாலும் சீனா வந்து பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பிரச்சனையை வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே முன்னாடியே வந்து யோசிச்சிருப்போம், நினச்சிருப்போம். பட் இப்போ வந்து அதாவது கொஞ்சம் வந்து லேட்டாக நடந்திருக்கு அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் ஒரு பக்கம் சீனா எதிர்த்து வந்துகிட்டு இருக்க நாடுகளான, அதாவது தென்சீனா கடல் பகுதியில் சீனா மற்ற நாடுகளை பிரச்சனை பண்ணி வந்துட்டு இருக்கல, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், தாய்வான், ஜப்பான், இந்த நாடுகளுக்கு வந்து கொஞ்சம் வந்து இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமும் ஒரு சுயோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் வந்திருக்கும். ஏன்னா இந்தியா அங்கே வந்து என்ன ஒரு நகர்வு எடுத்தாங்க, என்ன ஒரு நடவடிக்கை வந்து எடுத்தாங்க, எதற்காக சீனா பேச்சுவதன் அடிப்படையில் படைகளை விலக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து உற்று நோக்கி இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து கவனித்து வந்துக்கிட்டாங்க அப்படின்றத யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயமா தான் வந்து மாறி இருக்கு. அதே சமயம் இப்போ சீனாவுடைய வேலை வந்து சேட்டலைட் புகைப்படம் மூலம் வந்து என்ன வெளியே வந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே மிக உயரமான இடத்தில் அமைஞ்சிருக்க டவுலக்பேக் ஓல்டி அப்படின்ற அந்த ஒரு இடத்துல தான் வந்து வெறும் 24 கிலோமீட்டர் தொலைவில் வந்து சீனா புதிய கட்டிடங்கள் வந்து கட்டியிருப்பது, கட்டுமான பணிகள் வந்து செஞ்சிருப்பது அப்படின்றது இப்போ சேட்டலைட் புகைப்படம் மூலம் வந்து வெளிவந்திருக்கு. அதாவது சீனாவுடைய கண்காணிப்பு மையம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய 3 கட்டிடங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து புதுசாக வந்து பெரிய 3 கட்டிடங்களும் அது போக வந்து இன்னும் சில கட்டிடங்கள் வந்து சுற்றி வந்து கட்டியிருப்பது வந்து இந்த சேட்டலைட் புகைப்படம் மூலம் வந்து வெட்ட வெளியே வந்திருக்கு. அதே சமயம் வந்து இந்த கட்டிடங்கள் வந்து சீனா எப்படி கட்டியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கால்வான் பகுதியில் மோதல் போக்கு அப்படின்றது ஏற்பட்டதை நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த ஒரு நேரத்தில் சீனா ஒரே நாள் நைட்டில் கூட வந்து படையில வந்து அதிக அளவுக்கு வந்து எழையில் வந்து கிளம்பிருக்குச்சு. அந்த ஒரு வேலையில வந்து சீனா இந்த புதிய கட்டிடங்கள் வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. அடுத்து 2 வருஷம் கடல்வழி பாதை தொடர்பான கருத்தரங்கம் அப்படின்றது இன்னைக்கு டெல்லியில் நடைபெற்றிருக்கு. இந்த கருத்தரங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கலந்து கொண்டு வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. மெயினாக குறிப்பாக இதில் முக்கியமான சில விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. அதாவது இந்தியாவில் அடுத்த தலைமுறைக்கு ஏற்றவாறு கட்டுமானங்களை வந்து மேம்படுத்துவது தொடர்பாக நம்மளோட மத்திய அரசு அதிக அளவுக்கு கவனம் ஆர்வம் வந்து செலுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மறுமலர்ச்சியை வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு புதிய பாதையை வந்து நோக்கி வந்து பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு விஷயம் தான் வந்து மாறி இருக்கு. இதில் இந்தியாவோட துறைமுகங்களுக்கு சரக்குகளை இறக்குமதி செய்ய வரும் கப்பல்கள், சரக்குகளை ஏற்றுமதி செய்ய வரும் கப்பல்கள் வந்து நீண்ட நாட்கள் ரொம்ப நாட்கள் வந்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக இதற்கான ஒரு திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சுன்னா சரக்குகளை வந்து ஏற்றுமதி செய்ய வரும் கப்பல், இறக்குமதி செய்ய வரும் கப்பல் வந்து நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் வந்து திட்டங்களோட அடிப்படையில் வந்து
துறைமுகங்களை வந்து மேம்படுத்துறது, அங்கே சரக்கு வந்து இருப்பு வச்சிருப்பது, இதெல்லாமே வந்து வசதியில வந்து இன்னும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படும். கரெக்டாங்க. இதை பற்றி இன்னைக்கு நடந்த கருத்தரங்கில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவங்க என்ன பேசுறாங்க, என்ன சொல்லிருங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அதாவது துறைமுகத்துறையில் வந்து தனியாரையும் முதலீடு செய்ய நாங்கள் வந்து ஊக்குவிச்சு வந்துகிட்டு இருக்கோம். அதே சமயம் வந்து இந்தியாவில் கப்பல் கட்டும் தொழில் அப்படின்றது ஒரு பக்கம் வந்து கவனிக்கப்பட்டு வருகிறது, அதிகரிக்கப்பட்டு வருது. அதே சமயம் வந்து கப்பல்களை பழுது பார்க்கும் மையம் அப்படின்றது அதிகப்படுத்த திட்டமிட்டப்பட்டு வந்திருக்கு. குறிப்பாக இந்த துறையில் வந்து இந்தியா ஒரு முக்கிய இடத்தை வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. மேலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில் நீர்வழி பாதையை அதிகப்படுத்தும் திட்டங்கள் அப்படின்றது ஒரு பக்கம் வகுக்கப்பட்டு வருது. அதன் அடிப்படையில் 2030 ஆண்டுக்குள்ளே 23 நீர்வழி பாதையை செயல்படுத்த இலக்கு அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத மெயினாக சொல்லிடுங்க. அடுத்து மூன்றாவது விஷயம், சீனா அணு ஏவுகணைகளை சோதனை செய்ததில் இப்போ அதிக இலக்கும் ஆர்வம் காட்டி தீவிரம் காட்டி வருவதாக அமெரிக்காவோட ஆய்வாளர் ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளோட அணு ஆயுத திட்டங்களை உன்னிப்பாக கண்காணித்து வரும் ஹான்ஸ் கிறிஸ்டியன்சன் அவங்க தான் வந்து சில விஷயங்களை இதை பற்றி வந்து சொல்லியாங்க. அதில் மெயினாக என்னென்ன சொல்லிடுங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா, சீனாவுடைய ஏவுகணை கட்டுமானம் பற்றி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை தான் வந்து பகுப்பாய்வு வந்து செஞ்சு பார்த்ததில் சீனா வந்து புதிய அணு ஏவுகணைகளை வந்து நிலத்தடி, அதாவது குழிகளிலிருந்து ஏவுவதற்காக வேகமாக வந்து செலுத்துவதற்காக வந்து திறனை அதிகப்படுத்தி வருவதாகவும் அங்கே வந்து அதிக அளவுக்கு ஆர்வம் காட்டி வருவதாக வந்து தெரிய வந்திருக்கு. இதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவிடமிருந்து வரும் அச்சுறுத்தலை வந்து எதிர்கொள்கிற வகையில் வந்து சீனா இப்போ அணு ஆயுதங்களை வந்து அதிக அளவுக்கு வந்து கவனம் செலுத்தி வருவதாகவும் தீவிரம் காட்டி வருவதாகவும் பார்க்கப்படுது. இதே சமயம் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சீனாவுடைய இந்த அணு ஏவுகணைகளை வந்து ஒரு பக்கம் சுட்டி காட்டி அமெரிக்காவும் அடுத்த 20 நூற்றுக்கணக்கான $100 billion மதிப்பில் வந்து அணு ஆயுத கட்டமைப்பை வந்து மேம்படுத்தி இருப்பதாக வந்து சொல்கிறாரு. அடுத்து நான்காவது விஷயம், ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அரசு படையினருக்கும் தலிபான் பயங்கரவாத அமைப்பிற்கும் இடையே வந்து கிட்டத்தட்ட 20 மேலே வந்து உள்நாட்டு போர், உள்நாட்டு மோதல் அப்படின்றது நீடிச்சு வந்துட்டு இருக்கு. இதே சமயம் ஒரு பக்கம் இப்போ வந்து இதை வந்து அமைதிகள் இதை வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு பக்கம் அமைதி கட்ட பேச்சு அப்படின்றது கபிலில், தலைநகர் கபிலில் வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இப்போ இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அப்பப்போ வந்து அடிக்கடி வந்து மோதல் போக்கு, அங்கே வந்து வெடி விபத்து, இந்த மாதிரி வந்து வெடிகுண்டு தாக்குது, இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து அரங்கேறி வந்துட்டு தான் வந்திருக்கு. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வடக்கு பகுதியில் கப்சாவில் மாகாணத்தில் வந்து நிஸ்ராப் அப்படின்ற மாவட்டம் இருக்கு. அந்த ஒரு மாவட்டத்தில் தலிபான் பயங்கரவாதிகள் வந்து பதுங்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரகசிய தகவல் ஆப்கானிஸ்தான் ராணுவத்திற்கு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் ராணுவத்தினர் வந்து இரு பிரிவாக பிரிஞ்சு அந்த ஒரு இடத்துல போய் பார்த்தோன்னே வந்து அங்கே இருப்பதை வந்து உறுதி பண்ணியிருப்பாங்க. தலிபான் பயங்கரவாதிகள் வந்து இருக்காங்க அப்படின்றத உறுதி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பதுங்கியிருந்த அந்த ஒரு இடத்தை நோக்கி வந்து ராணுவத்தினர் வந்து துப்பாக்கி சூடு வந்து நடத்துகிறாங்க. இந்த ஒரு துப்பாக்கி சூடு தான் கிட்டத்தட்ட 30 தலிபான் பயங்கரவாதிகள் வந்து உயிர்ந்ததாகவும் கிட்டத்தட்ட 6 வந்து படுகாயமடைஞ்சிருப்பதும் வந்து இப்போ தகவல் வெளிவந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இப்போ தான் ரீசெண்டாக நடைபெற்றிருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து நான் ஒன்றிய நினைச்ச கேள்வி என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பக்கம் எல்லை பிரச்சனை, இந்திய சீனா எல்லை பிரச்சனைன்றது ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு புதிய பாதையில் வந்து போயிட்டுருக்க இந்த ஒரு நேரத்தில் வந்து புதிய புதிய சீனாவுடைய வேலைகளை பற்றிய சேட்டலைட் புகைப்படங்கள்லாம் வந்து வெளிவந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு மேலே சீனாவுடைய வேலைகளை பற்றியான தகவல்கள், சேட்டலைட் புகைப்படங்கள் வந்து வெளிவரும் சொல்லி வந்து உங்களுக்கு தோணுதா, இல்லை வெளிவராத சொல்லி வந்து உங்களுக்கு தோணுதா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இது மாதிரியான வேறு எந்த ஒரு டாப்பிக்கில் வந்து பேசணும் சொல்லும் அதே மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன். நாளைக்கு உங்களுக்கு புதுவில் வந்து மீட் பண்ணுறேன். அடுத்து நான் ஃபிகர் யூட் ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த்.